இன்னைக்கு வீடியோல நீங்க இதுவரைமே எங்கேயுமே பாத்துறாத ரொம்ப வித்தியாசமான முறையில விரால் மீனை பிடிக்கக்கூடிய ஒரு டிராப் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படி செய்யக்கூடிய டிராப் எடுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள வச்சுட்டு லைவா எப்படி விரால் மீனை பிடிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் ஃபிஷிங் வீடியோ ரொம்ப பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்க. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா ஃபிஷிங்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டிராப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கூண்டு வச்சு விரால் மீன் பிடிக்கிற முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த கூண்டு ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 8mm கம்பியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கூண்டு ரெடி பண்ணிருக்கேன். அந்த கூண்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 3x3 அப்படிங்கிற சைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கூண்டு ரெடி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான கூண்டு ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். இந்த கூண்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 2 காரம் அப்படிங்கிற சைஸ்ல ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்த கூண்டு ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ் இந்த வலையை வச்சு நம்ம கவர் பண்ணலாம். டாப் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வலையை வச்சு நல்லா கட்டி கவர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப் சைல் மட்டும் ஓப்பன் வச்சிருக்கேன். இது வந்து எதுக்காக ஓப்பன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத லேட்டாக சொல்கிறேன். அடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சைஸில் ஒரு கூண்டு வச்சிருந்தோம்ல, அந்த கூண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா வலையை வச்சு இதே போல் கட்டிக்கலாம். இந்த சின்ன கூண்டமே பார்த்திங்க அப்படின்னா வலை வச்சு ஃபுல்லாகவே கட்டிக்கணும். ஆனால் இந்த கூண்டுலையும் டாப் சைல் இது போல் ஓப்பனில் வச்சுக்கணும். அடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பில் வந்து நம்ம மீன் உள்ளே போகிறதுனா வாய்ப்பு இதை நம்ம செட் பண்ணணும். வாய்ப்பு இதை நம்ம எந்த இடத்துல செட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிராப்போட இந்த பகுதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் உள்ளே போகிறதுனா வாய்ப்பு இதை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம மீன் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பகுதியை செட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண இடத்துல தான் நம்ம மீன் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பகுதியை செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இது போல் சின்ன சைஸ் 3 கயிறு எடுத்துக்கணும். இப்படி எடுத்த கயிறில் கயிறோட இடைவெளியில் நம்ம ஈக்குச்சியை இதே மாதிரி சொருவிக்கணும். 25 ஈக்குச்சியும் இப்படி சொருவனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தட்டி மாதிரி இருக்கும். இப்போ எப்படி பின்னமோ அதே மாதிரி இன்னொரு 25 ஈக்குச்சியில் இதே மாதிரி ஒரு தட்டி பின்னிக்கணும். இப்படி பின்ன இந்த 2 தட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கேப்பில் இது போல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து டைட்டாக கட்டிடணும். சைடில் வந்து சின்ன கேப் கூட இல்லாமல் ஓலையை வச்சு இது போல் டைட்டாக கட்டிடணும். ஸோ இப்படி கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குச்சி தட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண விரால் மீன் கூண்டை நம்ம செட் பண்ண போகிறோம். எதுக்காக ஸ்பெஷலாக இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இருக்கு பிடிமிச்சா. ஸோ அப்படி தண்ணி வடிகிறதுனால இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன கெண்ட குஞ்சு குள்ள கண்ட குஞ்செலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏறி வந்துட்டு இருக்கும். அப்படி ஏறி வரக்கூடியதை பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விராமீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதுங்கியிருக்கும். ஸோ அப்படி பதுங்கியிருக்க விராமீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு வச்சு பிடிக்க போகிறோம். ஸோ இந்த கூண்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம். என்ன மச்சான் செட் பண்ணிடலாம் மச்சான், ஆமாச்சா. இந்த டிராப்போட வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்க தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு, நம்ம டிராப் வந்து இப்படி தான் வைக்கணும். ஆய் மச்சான் டிராப்பை பக்கம் செட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக அந்த டிராப் வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக விழுந்தவே கூடாது. விழுந்துடுச்சு அப்படின்னா வந்து இதுக்குள்ளே போகிற மீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா டிராப் வச்சுட்டு டிராப்புக்கு மேலே ஒரு சேனல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும். அப்படி கேப் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மாட்டுனால சாகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிராப்புக்குள்ள வந்து மீனை நம்ம அட்ராக்ட் பண்ணி உள்ளே இருக்கணும். ஐ மீன் வெளில நிற்கக்கூடிய விரால் மீனை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான ஃபுட் வைக்கணும். அது என்ன ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விரால் மீனுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இருக்குது பார்த்தீங்களா. குள்ள கண்ட குஞ்சு, கெண்ட குஞ்சு, குறுங்கண்ட குஞ்சு, எல்லா கெண்ட குஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டிராப்புக்கு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் நிற்கக்கூடிய விரால் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கெண்ட குஞ்சு பிடிக்கிறதுக்காக சரக்கு டிராப்பில் விடும். போயிட்டு அப்படின்னா வந்து அந்த விரால் மீனால் வெளில போக முடியாது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த டிராப்புக்குள்ள வைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக கெண்ட குஞ்சு நிறைய பிடிச்சி வச்சிருக்கோம். அந்த கெண்ட குஞ்சுலாம் எடுத்து வந்து இந்த டிராப்பில் வைக்கலாம். நம்ம டிராப்புக்குள்ளே விராமீனை உள்ளே இழுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிறது கெண்ட குஞ்சு மட்டும் கிடையாது. பாருங்களேன், புருட்டி குஞ்சு, ஸ்லேப்பி குஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கெண்டையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மீன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கும் இது மாதிரி. ஸோ இப்படி துள்ளி குதிக்கிறத பார்த்த உடனே விராமீன் வந்துட்டு நம்ம டிராப்புக்குள்ளே உள்ளே வந்துடும். இந்த கெண்ட குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பிடிக்க முடியும். அது எப்படி ஈஸியாக பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சூப்பரான டிராப்பை மேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத. மச்சா போமச்சா, இந்த விரால் மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் இருக்குது. அந்த டைமிங்கில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஈஸியாக பிடிக்க முடியும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து வெளியே வராது. அது என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரையும் பார்த்தீங்கன்னா விரால் மீன் மேய்ச்சலுக்கு வெளில நிற்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் விரால் மீனை பிடிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரையும் பார்த்தீங்கன்னா விரால் மீன் மேய்ச்சலுக்கு வெளில நிற்கும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் விரால் மீனை பிடிக்க முடியும். இந்த இடப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து சைலண்டாக போயிட்டு ஒரு அமைதியான பிளேஸில் படுத்துருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வச்சுட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கோ அப்படின்னா நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமாக விரால் மீன் மட்டும் வாய்ப்பு இருக்கு. மச்சா விடுமச்சா விடுமச்சா, இப்போ வந்து நம்ம இந்த கெண்ட குஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மினி கூண்டை பார்த்தீங்கன்னா அந்த டிராப்பில் வச்சு வைமச்சா. ஸோ இந்த கூண்டமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிராப்போட சென்டர் பகுதியில் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மினி கூண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முழுந்தக்கூடாது. இதுவுமே 1 இன்ச்சுக்கு கேப்பு மேலே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டிராப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மீனுமே பார்த்திங்கன்னா மூச்சு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஐமிச்சா ஐமிச்சா, அடுத்ததான் நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ஓப்பன் வந்துட்டு ஃபுல்லாக இது போல் நம்ம கயிறை வச்சு கட்டிடணும். போச்ச இடத்துல வந்து சுத்தமாக வெளிச்சமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல விரால் மீன் வந்து உள்ளே போய் மாட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிராப்பை சுற்றிலுமே சரி டிராப்பு மேலுமே சரி ஃபுல்லாகவே வந்து ஆகாயத்தாமரை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப் வந்து பக்காவாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ட்ராப் வந்து நாளைக்கு காலையில் வந்து என்ன மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விரால் மீன் மாட்டுறது எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி அந்த இடத்துல தண்ணி நல்லா வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக ட்ராப் இந்த இடத்துல இருக்கும்போது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் ஃபுல்லாக அந்த இடத்துல ட்ராப் இருக்கும்போது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சாயங்கால டயத்தில் வந்து மேச்சலுக்கு வர விரால் மீன் மாட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய விரால் மீன் பார்த்தீங்கன்னா மாட்டும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கமெண்ட் போமாச்சா அப்பாப்பா. The next day. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து டே 2 நம்ம வச்சிருக்கக்கூடிய விரால் மீன் கூண்டுல விரால் மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். மச்சான் முன்னாடி போறான். வாங்க வாங்க வாங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி தாண்டிடுச்சு. சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த செல்லு வந்துட்டு பாருங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். மச்சான் மச்சான் போ மச்சான் போ மச்சான் இறங்க மச்சான். ஆமாம் நவர் மச்சான் தூக்கி போட மச்சா தூக்கி தூக்கு மச்சான். ஆமாடா தூக்கு தூக்கு தூக்கு. என்னது போ புடி 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 போற போற சுமார் துள்ளுது பாரு. ஏ மச்சான் பெரிய மீன் இருக்குடா. மச்சான் போடுங்க மச்சான் போடுங்க. தாண்டி குதிச்சு ஓடிவிடும். அதனால வந்து மீன் தாண்டி குதிக்க கடந்துகிட்டு தாண்டி குத்துற போறா புடுறா தூக்கு மச்சான். வந்துட்டோம்டா ஒரு வழியா. சரியான மீன் மச்சான் போடு. எதிர்பார்க்க வரல இவ்வளவு வருஷம் மாட்டேன்னு. அவர் 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 நான் எதிர்பார்க்க வேலைங்க இவ்வளவு பெரிய மீன் மாட்டோம் அப்படின்ட்டு. சரியான பெரிய சைஸ் மீனுங்க அது. அவர் மச்சா அவர் மச்சான் விரு விரு அவர் எதுக்கு தூக்கு மச்சான். நம்ம கூண்டுல நம்ம இறைய வச்ச மீன் பாருங்களா எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு சில மீன் மட்டும் செத்து போயிருக்குது, பாக்கி எல்லா மீனும் அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம தண்ணிக்குள்ள வச்சிடலாம். மச்சான் இரு மச்சான் இரு மச்சான் வச்சிருந்த தர மச்சான் பாவமா இருக்குது. தண்ணிக்குள்ள வச்சிருந்த தர வந்து கொட்டு 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 போடு போடு தூக்கு தூக்கு. தப்பிக்கிறதுக்காக வந்து நம்மளோட துளிரில போய் மோதி மோதி பார்த்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அடிபட்டு அடிபட்டு புண்ணாடிச்சு வந்துடும். சரியான சைஸ் பண்ணுங்க. எப்படி 2 கிலோ இருக்குங்க. 2 கிலோ சைஸ்ல ஒரு பெரிய விராமீன் பிடிச்சிருக்குமே. சோ இந்த மீனுக்கு பாருங்களேன் கண்ணை காணும் வச்சான். சுத்தம் பார்த்தீங்கன்னா கண்ணை இல்லை. துளிரில் பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி இது ஒரு கண்ணுமே போயிடுச்சு. மூக்கு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிபட்டு பாருங்களேன். ஓ மை காட் ஜோடி மீன் வச்சான். ஜோடி மீன் ஜோடி மீன் வேற அளவுக்கு வச்சான் போடு. தண்ணியில் இருக்கும் போது எப்படி ஆக்டிவாக இருந்ததுன்னு பார்த்துருக்கோம். ஆமாம் சும்மா தண்டப்படா தண்டப்படாதானு குதிச்சுது. சரியான மீன் வச்சான் வேட்ட போடு போட்டுக்க வச்சான். நான் எதிர்பார்க்க வேலை அந்த ட்ராப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போலாம் வந்து இந்த ட்ராப் பண்ணி மீன் பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. ஸோ நம்ம ட்ராப் செஞ்சதில் கெத்தான மீனாக இதாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்குது. இந்த ட்ராப் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து இது வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு வந்து மீன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல மீன் பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் மாட்டோம். இந்த மாதிரி வச்சு பிடிக்கலாம். ஆனால் மீன் நிறைய இருக்கும். நிறையா மீன் நிறைய இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் வந்து எந்த இடத்துக்கு செட் ஆகும் அப்படின்னா வந்து தண்ணி இந்த ஓடுற மாதிரி நம்ம வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி ஓடுற இடத்துல அதே போல இடத்துல செட் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் குளத்தில் நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் குளத்துக்குள்ள நிறைய விராமின் இருக்குது. வாழை போட்டு பிடிக்க முடியல அப்படின்னா வந்து அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ட்ராப்பை செட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பூந்துரு என்ன வச்சா. ஆமாம் வச்சா வேற லெவல்ல. பெரிய மீனோட சைஸ் பாருங்க கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கு. 2 வருஷத்துக்கு மேல உள்ள மீன் பழைய மீனா இருக்கேன் மச்சான். சரியான மீன் மச்சான் பழைய மீன் தான். வேற லெவல்ல இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கால் கிலோ கால் கிலோ தான் இருக்கும். ஆனால் இந்த பெரிய மீன் தான் வேற லெவல்ல என்ன மச்சான்.
ஆறு மரண மாசம் இருக்கு. இந்த சைஸ் மீன்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியல, பாத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மீன்லாம் நீங்களும் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மச்சான், யாருக்கெல்லாம் பிராமின் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேருக்கு பிராமின் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இது போல கூண்டு வச்சிங்க அப்படின்னா இது போல மெகா சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராமின்லாம் பிடிக்கலாம். பட் வந்து அந்த இடத்துல பிராமின் இருக்கணும். என்ன மச்சான், முக்கிய குறிப்பு அந்த இடத்துல பிராமின் இருக்கணும். பிராமின் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது கூண்டுக்கு வந்து போகிறோம். பிராமினே இல்லாமல் நீங்கள் கூண்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல மீன் வராது. என்ன மச்சான், கோடை காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்தில் கொண்டு போய் இதுமாதிரி ட்ராப் வச்சா இதை விட அதிகமாக மீன் பிடிக்கும். சும்மா குழு குழுன்ட்டு எல்லா பிராமின் வந்து உள்ள போந்துடும். என்ன மச்சான், ஆமாம் மச்சான், கூண்டு வச்சு பிராமின் பிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பி அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட புதுசாக உங்களுக்கு எது ட்ராப் தெரிஞ்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள், அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போல மேலும் ஃபிஷிங் விடலாம் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்ன மச்சான், அவ்வளோதான் மச்சான். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டடா போய் சொல்கிறது கேமராமேன் மோகன் குடன், உங்கள் பாலா அண்ட் முத்து மச்சான். பாய் கிராசி மச்சான்.